ஹலோ எக்ஸ்பர்ட் யூசர்ஸ், நம்ம இந்த சீரீஸில் கணினி டூல்ஸ் அப்யூஸ் பண்ணுற பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெப் அப்ளிகேஷன் அனாலிசிஸ், வெப் வல்னரபிலிட்டி ஸ்கேனர்ஸ், வாட் வெப். இந்த டூன்னு ஒரு வெப் ஆப் ஸ்கேனர் தான். நம்ம போன ரெண்டு வீடியோவில் பார்த்த மாதிரி இதுவும் வெப் ஆப் ஸ்கேனர் தான். ஸோ நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். வாட் வெப், நீங்கள் இருக்கிற இதில் இருக்கிற ஃப்ளாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் கமெண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இந்த டூல் பற்றி உங்களுக்கு கிடைக்கும். வாட் வெப் நீங்கள் டேரெக்டாக யூஆர்எல் கொடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே என் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். நமக்கு இந்த சிம்பிள் கமெண்ட் போட்டால் நமக்கு இங்கே வரும். ஃபஸ்ட் நமக்கு அந்த யூஆர்எல், அடுத்து 200 ஓகே அப்பில் இருக்கிறனால, அடுத்து அப்பாச்சி வெர்ஷன் நமக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ கண்ட்ரி சர்வ்டு இன்சர் HTTPS உபுன்த்து லினக்ஸ், உபுன்த்தில் ரன் ஆகிட்டு இருக்காது. அடுத்து இங்கே நமக்கு டேவ் இருக்குது, ஐபி அட்ரஸ் நமக்கு கொடுத்தது. நம்ம இங்கே வேறாச்சும் வெப்சைட் நேம் கொடுத்தா ஐபி அட்ரஸ் நமக்கு இங்கே வரும். ஸோ அதே மாதிரி PHP வெர்ஷன் நமக்கு காட்டும். அடுத்து டைட்டில் மெட்டாஸ்ப்ளைட்டபிள் டூ லினக்ஸ், அடுத்து எக்ஸ் பவர்டு பை PHP, இந்த மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா -v கொடுத்துக்கோங்க. வெர்போஸ் மோட், பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அழகாக எடுத்து நமக்கு காட்டும். டீட்டெயில்டாக எடுத்து நமக்கு காட்டும். நம்ம இப்போ வேறு எதாவது நம்ம ரியல் டைம் வெப்சைட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். வாட் வெப் -v, யூடியூப் கொடுப்போம், youtube.com, என்டர். நமக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுக்கும். இன்ஃபர்மேஷன் என்னென்ன காட்டுமோ அதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கலாம். அந்த ஸ்கேன் பண்ணி என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு அதிலேருந்து கிடைக்கிது வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம லோக்கல்லையும் பார்த்துக்கலாம், இல்லை அப்பில் ரன் ஆகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். HTTP ஹெட்டர்ஸ், XSS ப்ரொடக்ஷன் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு செக் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த டூல் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான டூல் தான். நமக்கு கமாண்ட்ஸ் கூட அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோவா தேவை இருக்காது. நம்ம ஃப்ளாக்ஸ் அதிகமாக இதில் யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோவா. நம்ம சிம்பிளாக அந்த டூல் நேம் வெர்போஸ் மோட் மட்டும் நம்ம கொடுக்குறோம். இங்கே வெர்போஸ் மோட் கொடுக்காம இப்போ நம்ம இங்கே கொடுத்தோன்னா பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நம்ம வெர்போஸ் மோட் கொடுத்துற முன்னாடி எப்படி வருது, அடுத்து கொடுத்தா எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே நமக்கு டீட்டெயில்டாக நமக்கு எடுத்து காட்டும். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கும் வெர்போஸ் கொடுத்தா. ஸோ நமக்கு வெர்போஸ் கொடுக்கலன்னா அந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு முடிச்சிடும். ஸோ அந்த டூல் பொறுத்தவரை நம்ம வெர்போஸ் மோட் கொடுத்தா போதும், நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய ப்ளக்இன்ஸில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அக்ரெசிவ் ஸ்கேன் அதெல்லாம் பண்ணலாம். ஹெவி ஸ்கேன், அக்ரெசிவ் ஸ்கேன் இருக்குது. நீங்கள் நிறைய ப்ளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி அதில் ப்ளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் 1, 2, 3 இந்த மாதிரி நம்ம நம்பர் கொடுத்தா போதும், நமக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுத்து நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கும். இது ஸ்டெல்த் ஸ்கேன். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது நார்மல் ஸ்ட்ரெல்த் ஸ்கேன்.
இந்த மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இப்போ அக்ரெசிவ் ஸ்கேன் கொடுத்தோம்னா இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி ஹெவி இருக்குது, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எதுக்கு ஸ்டெல்த் ஸ்கேன் பண்ணுறோம்னா அதுதான் நமக்கு சேஃப். இல்லைனா நமக்கு நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த விக்டிமுக்கு இல்லைனா சர்வருக்கு நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு டவுட் வந்துடும் இந்த மாதிரி நிறைய வர்ற மாதிரி. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெல்த் ஸ்கேன் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதே பெட்டர். ஸோ கண்டிப்பாக இந்த டூல் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.